இயேசு கிறிஸ்து பெத்தஸ்தாவில் 38 வருஷமாய் பெரும்பாடோடு கூட படுத்திருந்த நடக்க இயலாத அந்த நபரை குணமாக்கின நிகழ்வை நாம் எத்தனையோ முறை கேட்டாலும் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் ஒரு புதிய வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது யோவான் 5:8-9 வசனங்களிலே, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இன்று ஓய்வு நாளாய் இருக்கின்றது. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சாட்சியாக நடந்தான் என்று பார்க்கின்றோம். எந்த காரணத்தினாலே நீங்கள் படுத்திருக்கிறீர்களோ, எந்த காரணத்தினாலே நீங்கள் செயல்படாமல் ஒரே இடத்திலே தேக்க நிலையிலே இருக்கிறீர்களோ ஆண்டவருக்கு தெரியும். இன்று அவர் சொல்லுகிறார், எழுந்திரு என்று சொல்லுகிறார். அவர் எழுந்திரு என்று சொன்ன பிறகு யார் நம்மை உட்கார்ந்திருன்னு சொல்ல முடியும், தங்கியிருன்னு சொல்ல முடியும், தேங்கியிருன்னு சொல்ல முடியும்? நோ வே. ஆண்டவர் சொல்லுகிறார், ரைஸ் அப் என்று சொல்லுகிறார். இன்று காலையில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எது மீது நீ நம்பிக்கை வைத்து படுத்திருந்தியோ அதை எடுத்துட்டு நீ நட. நீ உன்னுடைய நம்பிக்கை அது மேல இருக்கக்கூடாது, நீ போ என்று சொல்லுகிறார். அந்த இடம் எந்த இடம் நமக்கு தெரியும், பெத்தஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குளம். அந்த பெத்தஸ்தா என்பதற்கு அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், மெர்சி, இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடாக இருக்கின்றது. அந்த கிருபையின் வீடு வீட்டிற்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் ஆட்டு வாசலுக்கு வழியாகத்தான் செல்ல வேண்டும். நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கிறார். அந்த வாசல் வழியாக உள்ளே செல்லும் பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் இருக்கின்ற அந்த வீட்டிற்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். அது சபையாக இருக்கிறது, ஒரு ஆலயமாக இருக்கிறது, நாம் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே 5 தூண்கள் இருக்கிறது. 5-fold ministries என்று சொல்லப்படக்கூடிய 5 தூண்கள் அதை தாங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு திருச்சபையை 5 தூண்கள் தாங்கி கொண்டிருக்கின்றது. பெத்தஸ்தா இரக்கத்தின் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவே வாசல், ஷீப் கேட், ஆட்டு வாசல் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது பலர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். பார்க்க இயலாதவர்கள், நடக்க இயலாதவர்கள், பேரலைஸ்டு பீப்புள், திமிர்வாதக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பல பிரச்சனைகளோடு உட்கார்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றவராயிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இன்று நம்மை இந்த காட் மார்னிங் மூலமாக தேடி வந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து, நீ தங்கி, நீ சோர்ந்து போயிருக்கின்ற, நம்ம ஏன் தேக்க நிலையில இருப்போம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது 3 காரியங்களை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, we are discouraged because of disappointments. நம்ம ஏமாற்றத்தினாலே சோர்ந்து போகிறவர்களாய் காண்கின்றோம். ஏமாற்றத்தினால் நிமித்தமாய் இந்த காலை வேளையிலே சோர்ந்து போயிருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எழுந்திரு. இரண்டாவது, நமக்கு உதவி யாருமே செய்யறதுக்கு இல்லையே என்று சொல்லி கோபத்தோடு இருப்போம். Angry because we have no assistance. அவன் சொல்றான், எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. அவனுக்கு என்னன்னா, அவ்வளவு தூரம் வந்துட்டான், பக்கத்துல இருந்து இருக்கிற குளத்திற்கு இறங்குவதற்கு அவன் தன்னை முன்வைப்பதற்கு முன்பதாக அவன் மற்றவர்களையே பார்த்துட்டு இருக்கான். Angry because you don't have assistance. இன்றைக்கு அப்படி ஒரு கோபம் இருக்குமே ஆனால் எழுந்துரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, தவறி போன ஒரு வாய்ப்புகள் நிமித்தமாக அவன் துயரப்படுகின்ற ஒரு காட்சி. மிஸ்ரி பிகாஸ் ஆஃப் மிஸ்ட் சான்சஸ். எவ்வளவோ தவறி போயிடுச்சு, எத்தனை வாட்டி நான் வந்து நிற்கிறேன் ஆனால் தவறி போகுது. தவறி போகின்ற காரணத்தினாலே அவன் தவித்து போயிருக்கின்ற ஒரு காட்சி. எழுந்துரு. நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், கோபத்தோடு இருப்பீர்களே ஆனால், சோர்ந்து போயிருப்பீர்களே ஆனால், இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்துரு, உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நடங்க, நீங்க பெரிய சாட்சியா இருப்பீங்க. அடுத்தது ஆண்டவர் தேவாலயத்துல தான் அந்த நபரை பார்க்கிறார். அப்போ சொல்லுகிறார், உனக்கு பாவம் ஒன்றும் வராதபடிக்கு நீ இனி தீங்கு செய்யாதிருப்பாயாக. இந்த எச்சரிப்போடு இந்த நாளை இந்த நம்பிக்கையோடு துவங்குவோம். காட் மார்னிங்.